இலங்கையில் நடைமுறையில் உள்ள தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர அமைப்பில் புதிய அம்சம் ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி புதிய அம்சமாக வாகன வகைக்குள் அடங்காத அத்தியாவசிய உபகரணங்களுக்கான பதிவுகளும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் இன்று அறிவித்துள்ளது. ஜெனரேட்டர்கள், புல்வெட்டும் கருவிகள் மற்றும் பிற உபகரணங்கள் போன்ற வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கு QR முறை மூலம் எரிபொருளை விநியோகிக்கும் திறன் இப்போது கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவு செய்யும் முறைகள் தொடர்பான விவரங்கள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சினால் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் கூறியுள்ளது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.